नमस्कारम राधे कृष्ण रामानुज दयापात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद् वेंकटनाथार्यम वंदे वेदांत देशिकम लक्ष्मीनाथ समारंभाम नादयामुन मध्यमाम अस्मदाचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम योनिच्छमत्युतपदाम भुजयुक्मरुक्म व्यामोहदस्तधिधराणि दृणाय मेने अस्मद्गुरोर् भगवदोसे दयेकसिंधो रामानुजस्य चरणम चरणम प्रपत्ति जय श्रीराम। नमस्कारम। நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவத்தில் 12 ஆழ்வார்களுமே இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தை பரப்பும் வேலையை செய்தார்கள். எல்லாருமே பெருமாளை தானும் அனுபவித்து மற்றவங்களும் பெருமாள் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக பாசுரங்களை எல்லாம் ஏற்றி நம்ம அனுபவிக்கிறதுக்கான மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தா இந்த 12 ஆழ்வார்களுமே பெருமாளுடைய ஒவ்வொரு உடைமைகளாக கருதப்படுகிறார்கள். அதாவது பொய்கை ஆழ்வார் பெருமாளுடைய பாஞ்சஜன்யமாகவும் பூதத்தாழ்வார் கௌமோதகே அதாவது பெருமாளுடைய கதாயுதமாகவும் பேயாழ்வார் நந்தகா பெருமாளுடைய கத்தியாகவும் திருமலை சைபிரான் சுதர்சன சக்கரமாகவும் நம்மாழ்வார் விஸ்வக்சேனராகவும் மதுரகவி ஆழ்வார் வைனதேயா அதாவது பெருமாளுடைய கருடனாகவும் குலசேகர ஆழ்வார் கௌஸ்துபா பெருமாளுடைய ஆபரணமாகவும் பெரியாழ்வார் கருடராகவும் ஆண்டாள்நாச்சியார் பூதேவியாகவும் தொண்டரடி பொடியாழ்வார் வனமாலை அதாவது பெருமாள் அணிந்து கொண்டிருக்கும் மாலையாகவும் திருப்பானாழ்வார் ஸ்ரீவத்சா பெருமாளுடைய மார்பகமாகவும் திருமங்கை ஆழ்வார் சாரங்கா ராமனோடில்லாகவும் கருதப்படுகிறார்கள். இந்த 12 ஆழ்வார்களுமே ஸ்ரீ வைஷ்ணவத்தில் சம பங்கு தான் கொடுத்துருக்கா. ஆனால் பெரியாழ்வாருக்குன்னு ஒரு தனி ஏற்றம் இருக்குது. இந்த 12 ஆழ்வார்களுமே மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் குறைச்சி பேசுகிறோம்னு அவசியம் இல்லை. ஆனால் பெரியாழ்வாருக்குன்னு ஒரு தனி ஏற்றம் இருக்குது. அது ஏன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு முறை பாண்டிய மன்னனான வல்லபதேவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. பரமபதத்திற்கான வழி என்ன, மோட்ச பிராப்திக்கான வழி என்ன அப்படின்ட்டு யோசிச்சுருக்கார். அவர் ரொம்ப நேரம் யோசிச்சும் அவருக்கு எந்த விதமான விடையும் கிடைக்காததால் உடனே அவருடைய ஆட்சி கீழே இருக்கிற பிரஜைகள் ஞானிகள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கேள்வி கேட்குறார். எல்லாரும் அவளுக்கு தெரிஞ்ச பதில் எல்லாம் சொல்கிறான். ஆனால் எந்த ஒரு பதிலுமே மன்னனுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு பதிலாக இல்லை. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு யோசனை இருக்கும்போது பெரியாழ்வார் வந்து பதில் சொல்கிறார். மோட்ச பிராப்திக்கான வழி என்னன்னு பார்த்தோம்னா நாராயண சேவை பண்ணாலே போதும் மோட்ச பிராப்தி கிடைக்கும் அப்படின்ட்டு பெரியாழ்வார் சொல்கிறார். அதற்கு வேதத்தை சான்றாக காண்பித்து மன்னனுக்கு ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்ததால் மன்னன் ரொம்ப சந்தோஷப்பட்டு பெரியாழ்வாருக்கு ஏதாவது மரியாதை பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறார். உடனே ஒரு பட்டத்து யானையை கூப்பிட்டு அந்த பட்டத்து யானை மேலே பெரியாழ்வாரை அமரச் செய்து பெரியாழ்வாரை நகருவில் அழிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறார். பெரியாழ்வார் அந்த பட்டத்து யானை மேலே அமர்ந்து வந்து கொண்டிருந்தபோது வைகுண்டத்திலேருந்து பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக வருட வாகனத்தில் எழுந்தொருளி பெரியாழ்வாருக்கு சேவை சாதிக்கிறார். நம்ம எல்லாம் பெருமாளை பார்த்தோன்னே என்ன நினைப்போம், பெருமாளே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே நீ என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்போம். ஆனால் பெரியாழ்வார் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு படி மேலேயா போய் பெருமாளே உன்னுடைய திருவடியே இவ்வளோ அழகாக இருக்கே, உன்னுடைய திருவடியே எத்தனை அழகாக இருந்தால் உன்னுடைய திருமுகம் எவ்வளோ அழகாக இருக்கும், உன்னுடைய மார்பில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி எத்தனை அழகாக இருப்பா, நீ இந்த கலியுகத்தில் வந்து எனக்கு சேவை சாதிக்கிறியே, உன்னை யாராக பார்த்து கந்திருஷ்டி வச்சிட மாட்டாதா, உனக்கு கண்ணு பட்டுடாதா அப்படின்ட்டு உடனே யோசித்து பெரியாழ்வார் அங்கேயே பெருமாளுக்கு கந்திருஷ்டி பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா உன் சேவடை செவ்வித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே அப்படின்ட்டு பாடுறார் பெரியாழ்வார். அவருடைய பக்தி எப்படின்னு பார்த்தோம்னா பெருமாளே ஒரு சின்ன குழந்தையாக பாவிச்சுட்டு அவனுக்கு கந்திருஷ்டி பட்டா என்ன ஆறுது அப்படின்றதுக்காக பெருமாளுக்கே பல்லாண்டு சொன்னாரோ இல்லையோ அதனால தான் பெரியாழ்வாருக்குன்னு ஒரு தனி ஏற்றம் இருக்குது. இன்றைக்கும் அவர் அருள் பண்ண பல்லாண்டுடைய மகத்துவம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாற்று முறை அதாவது நித்தியன சந்தானத்தில் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதும் பல்லாண்டு சொல்லி தான் ஆரம்பிக்கணும், முடிக்கும் பொழுதும் பல்லாண்டு சொல்லி தான் முடிக்கணும். அத்தனை மகத்துவம் பல்லாண்டு திருப்பல்லாண்டுக்கு இருக்குது. அதை தவிர பெரியாழ்வாருடைய கிருஷ்ண பக்தி பார்த்தோம் அப்படின்னா திருக்கோஷ்டி ஸ்தலத்தையே அவர் கோகுலமாக பாவிச்சுண்டு தானே யசோதையாக மாறி கிருஷ்ணன் பிறந்த உடனே கிருஷ்ணனை சீராட்டி பாலூட்டி வளர்க்குறாராம், கிருஷ்ணன் பிறந்துட்டான் அப்படின்ற செய்தி கோகுலம் முழுக்க பரவின உடனே கோபிகைகள் எல்லாம் கிருஷ்ணனை பார்க்க வராராம். கோபிகைகள் எல்லாம் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறா. ஆனால் அந்த வரிசை மட்டும் நீண்டு கொண்டே போகிறது என்னடான்னு பார்த்தா ஒவ்வொரு கோபிகைகளாக வரா கிருஷ்ணனை பார்க்குறா.
திருப்பியும் போன உடனே ஐயோ கிருஷ்ணனை பார்த்த நேரம் எனக்கு போராதே, 2 நிமிஷம் தானே பார்த்தேன் கிருஷ்ணனை, எனக்கு இது போராதே அப்படின்னு திருப்பியும் வந்து வரிசையில் நின்று ஒவ்வொருத்தராக திருப்பி திருப்பி கிருஷ்ணனை பார்க்குறாளாம். சீராட்டி பாலூட்டி கிருஷ்ணனை வளர்க்குறாலும் தானே யசோதையா மாறி கிருஷ்ணனை வளர்க்குற அந்த பாசுரங்கள் எல்லாமே திருகோஷ ஸ்தலங்களில் நமக்கு அருள் பண்ணியிருக்கார். திருப்பல்லாண்டு தவிர 4000 திவ்ய பிரபந்தங்களில் பெரியாழ்வார் திருமொழியின் தனியாகவும் பாசுரங்கள் நமக்கு அருள் பண்ணியிருக்கார். அவருடைய கடமைகள் எல்லாமே பெரியாழ்வார் ரொம்ப சரியாக செய்தார். கோதையுடைய தந்தை தான் பெரியாழ்வார். ஆண்டாள் நாச்சியார் எப்படி வளர்க்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் கிருஷ்ண பக்தி மட்டும் சொல்லி ஆண்டாள் நாச்சியாரை வளர்க்குறார். கடைசியில் ஆண்டாள் நாச்சியாரும் கிருஷ்ணனை சரணாகதி பண்ணி கிருஷ்ணனோடு சேர்கிற மாதிரி பெரியாழ்வார் வளர்த்துருக்கார். அவருடைய கடமைகள் எல்லாத்தையும் சரியாக செய்து நம்ம எல்லாரும் செய்கிற பக்தியோட ஒரு படி மேலே போய் பெருமாளுக்கே பல்லாண்டு சொன்னாரோ இல்லையோ, அதனால தான் பெரியாழ்வாருக்கு ஒரு தனி ஏற்றம் இருக்குது. அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த பெரியாழ்வாருடைய அவதார நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா, ஆணி மாதத்தில் வருகின்ற சுவாதி நட்சத்திரம் தான் பெரியாழ்வார் அவதார நட்சத்திரம். அந்த சுவாதி நட்சத்திரம் இந்த 2020 ஜூன் மாதம் 30 வருது. அதனால் நம்ம எல்லாரும் இந்த நாளில் திருப்பல்லாண்டு பெரியாழ்வாரோடைய பாசுரங்கள் எல்லாம் சொல்லி பெரியாழ்வாரோடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியாளுடைய அனுகிரகம், நம்ம அம்மா அப்பாவுடைய அனுகிரகம் இருந்தாலே நமக்கு பகவானோட அனுகிரகம் தானாக கிடைக்கும். அதனால் நம்ம எல்லாரும் இந்த பாசுரங்கள் எல்லாம் பாடி பெருமாள் அன்னைக்கு நம்ம சேவிக்கலாம். நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்மம் என்னென்னைக்கும் செழித்து வாழ வேண்டும், உலகமெங்கும் ராமநாமம் ஒழிக்க வேண்டும் அப்படின்ட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராதேகிருஷ்ணா.